நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் லெக் பீஸை வாயில் வச்சேன், லைட்டாக தான் கடித்தேன், அப்படியே ஃபுல்லாக அப்படியே விழுந்துருச்சேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வீட்டில் கூட சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறாங்க, ஆனால் இந்த சாஃப்ட்னஸ் அதில் வராது. மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் பிரியாணி பீசஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு என்னால ஸ்பெசிஃபை பண்ண முடியல. இருக்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். சண்டே லாக்டவுன் மட்டும் இல்லாம இதுக்கு மேல எந்த லாக்டவுன் வந்தாலுமே உங்க வீடு தெரிய வர ஒரே ஒரு பிரியாணி காலிஸ் பிரியாணி மட்டும்தான். குவாரண்டைன்லயே இருந்தா கூட நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. இவ்வளோ பிரியாணி கூட இன்னைக்கு வந்து சண்டே லாக்டவுன், அதனால நாங்கள் க்ரூவோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க்லாம் முடிச்சு சில் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக டெடிக்கேட்டடாக நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் யூஸ்வலாக எப்படி இருக்கோம்னா, ஒர்க் பேட்டர்ன் சாட்டர்டே சண்டே வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு எங்கேயாவது வெளில போய் சாப்பிட்டுட்டு அந்த கடையில் சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த வீக்கெண்ட் வந்து அந்த கடையில் பர்மிஷன் கேட்டு நாங்கள் ரிவ்யூ எடுத்து உங்களுக்காக நாங்கள் போடுவோம். சண்டே லாக்டவுன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, வெளில போக முடியாது, பண்ண முடியாது, ஆனால் எங்களுக்குலாம் பசிக்குது, எங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும். சண்டே லாக்டவுனில் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்க கடையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது ரொம்ப சேஃப்டியும் ப்ரிகாஷன்ஸோட நடத்திட்டே இருக்காங்க. அந்த கடையில் எப்படின்னா வீட்டுக்கே வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடை நாங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த லிஸ்ட்லேருந்து நாங்கள் ஒரு கடை சூஸ் பண்ணியிருக்கோம். அது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா காலிட்ஸ் பிரியாணி. ஆல்ரெடி அந்த கடை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எப்படி இருக்கணும்னா, அந்த சாப்பாடு எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அப்புறம் நாங்கள் 10 பேர் இருக்கோம், எங்கள் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கணும். நாங்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டோம், ஒரு 30 மினிட்ஸில் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமான பசி, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்கள் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அது மாதிரி வீடியோ ஆஃபீஸில் எடுத்தது கிடையாது. இது ஸ்மால் க்யூட் ஒர்க் பிளேஸ். இங்கே தான் நாங்கள் வந்து ஒர்க் இங்கே தான் பண்ணுவோம், ஜாலியாக இங்கே தான் உட்காந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்போம். இங்கே தான் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறது, என்ன போட வேண்டாம், எந்த கடை ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் நாங்கள் இங்கே தான் போடுவோம். என்ன சொல்லுங்கள், ஒரு நாள் நாங்கள் ஆஃபீஸை கூட நாங்கள் ஆஃபீஸ் டூராக எடுத்து உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பக்கெட் மட்டன் பிரியாணி, அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ்லாம் அதில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய வாழையிலலாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இவ்வளோ பெரிய பக்கெட் பிரியாணி அன்பாக்ஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மட்டன் பிரியாணி வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பயங்கரமாக ஸ்மெல் வந்து அப்படியே இழுன்னு இழுக்குது, அப்படியே பிரியாணி கிட்டேயே பார்த்து. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம பயங்கரமாக பசிக்குது. இல்லாட்டி ஒவ்வொன்று திறந்து வைக்கிறப்பே வந்துட்டு அந்த ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் பசி இன்னும் ஜாஸ்தியாயிடுச்சு. ஓ, பசி ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால் நான் பிரியாணியோட ஆரம்பிக்க போகிறேன், மட்டன் பிரியாணியோட. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து என்னோட ஆங்கர் இன்னும் வரவே இல்லை அவங்க. ஸோ நான் பயங்கரமான ஃபுட்டு இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ, அதனால நான் இனியே பண்ணிட்டு வீடியோவை அப்படின்னு சொல்கிறதுனால நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது. நான் அந்த சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மட்டனோட ஃப்ளேவர்ஸ் வந்து பிரியாணியில் செம்மையாக இருந்திருக்கேன். நீங்கள் பிரியாணி சாப்பிட்றப்பே அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மட்டன் பீஸ் ட்ரை பண்ண போகிறோம். மாவு வெச்ச உடனே வாயில் வச்ச உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படி தனியாக வந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. ஃப்ளேவர்ஸ்லாம் பயங்கரமாக இறங்கியிருக்கு மட்டனுக்குள்ளே. அந்த மட்டன் அப்படிங்கிறதோட அந்த மீனிங்கே இந்த மட்டன் நான் இங்கே பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 20 பீஸ் கிட்டே வச்சுருக்காங்க 8 பேருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சிக்ஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்கன்னா பயங்கர வர்த் தான். நான்
காரமா ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்ட் ரேஷியோவில் பண்ணியிருக்காங்க. யார் வேணால் சாப்பிட்லாம். காரமும் இருக்குது, காரம் அது சொல்லவே முடியல, அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணுறப்பே வந்து நிறையா சாப்பிடணும் நிறையா சாப்பிடணும்னு தோணுது. பிரியாணி டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ லெக் பீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, நான் லெக் பீஸை வாயில் வச்சேன், லைட்டாக தான் கடித்தேன், அப்படியே ஃபுல்லாக அப்படியே விழுந்துருச்சு. வீட்டில் கூட சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறாங்க, ஆனால் இந்த சாஃப்ட்னஸ் அதில் வராது. மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயும் பிரியாணி பீசஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சைஸ் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோமோ அதை நம்ம கண்டுக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கிரில்லு, ஐ மீன் ரெண்டு கிரில்லு ரெண்டு தந்தூரி இருக்குது. முதல்ல கிரில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கிரில் டேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம தந்தூரி டேஸ்ட் பண்ணலாம். லெக் பீஸ் இருக்கு. இவங்களோட குக்கிங் மெத்தடில் ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை குக்கிங்ல குக்கிங்கில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கான்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மேக்கிங் போடுறோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த கடைக்கு போகிறோம், நம்ம மேக்கிங் பண்ணுறோம். அந்த சீக்ரெட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் காட்டுறோம். பிரெட் ஹால் அவங்களுக்கு தான் மிச்சம் இருக்குது. ஆக்சுவலி பிரெட் ஹால் வரை ஃபஸ்ட் சாப்பிட்ருக்கணும். எதுவாக இருந்தாலும் இப்போ ஸ்வீட் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு பசியில் பிரியாணியை பார்த்தோன்னே அதை நம்ம சாப்பிடணும் போல ஆயிடுச்சு. இந்த கடையில் ஒரு பெஸ்ட் டிஷ் வந்துட்டு பிரெட் ஹல்வா அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆக்சுவலி ட்ரை பண்ணதே கிடையாது. பிரெட் ஹல்வா வித் கோவா அப்படி சொன்னாங்க. இதை எடுத்து நான் வாயில் வச்சுருந்தேன், அப்படியே மெல்ட் ஆகி உருகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ் தான் இந்த கடையில். ஏன் பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் குவான்டிட்டி வைஸும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் எட்டு பேர் சாப்பிடணுங்கிறனால ரெண்டு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். இது தாராளமாக ஒரு 20 பேருக்கிட்ட சாப்பிட்லாம் கண்டிப்பாக. எனக்கு எது ஃபேவரெட்னு கூட சொல்ல தெரியல, ஏன்னா எல்லாம் இது தொட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெஸ்ட் திங் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ப்ரைஸும் புக்கிங் டீட்டெயில்ஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது ஒரு வேர்த் ட்ரை தான். வேர்த் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட வியூஸ் சொல்லுங்கள். அண்டில் தென் திஸ் இஸ் பண்ணிதா சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி சென்னை பெஸ்ட் திங்ஸ். பை பை. நான் உனக்கு தரது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். Impression is wealth.